காந்தியார் அவர்கள் இந்த ஜனவரி 30ஆம் தேதி தான் சுட்டு கொல்லப்பட்டார்கள். இன்றைக்கும் தொடர்ந்து நம்முடைய உமாபதி சொன்ன மாதிரி, ராமாயணம் மகாபாரத கதை மாதிரி, காந்தியார் மறைந்தார்னு சொல்லுவானே தவிர சுட்டு கொல்லப்பட்டார், யாரால் சுட்டு கொல்லப்பட்டார், ஏன் சுட்டு கொல்லப்பட்டார், எப்படி சுட்டு கொல்லப்பட்டார், பாதுகாப்பு அரணாக யார் யார் இருந்தார்கள், அரசாங்கம் அன்றைக்கு என்ன செய்தது, உள்ளபடியே பொறுப்புணர்ச்சியோடு அக்கறையோடு இந்த பிரச்சனையை மக்களிடம் எடுத்து சென்ற தலைவர் யார், இப்படிப்பட்ட செய்திகளெல்லாம் வெளியே போக வேண்டும். ஆனால் கெட்ட வாய்ப்பாக இன்றைக்கும் ஊடகங்கள், அது பத்திரிகையாக இருந்தாலும் தொலைக்காட்சியாக இருந்தாலும், பார்ப்பனர்கள் கையிலே சிக்கி இருக்கிற காரணத்தினால் இந்த உண்மை வரலாறை சொல்லுவதற்கு பெரியார் இயக்கத்தை சார்ந்த தோழர்கள், திராவிடர் கழக தோழர்கள், திராவிடர் இயக்க தோழர்கள் மட்டும்தான் களத்தில் நின்று கொண்டிருக்கிறோமே தவிர மற்றவர்களுக்கு அதை பற்றி அக்கறை இல்லை என்பதை விட அந்த செய்தி போய்விடக்கூடாது, பரப்பிவிடக்கூடாது, மக்களிடம் சென்றுவிடக்கூடாது என்று நினைக்கிறார்கள். அப்படிப்பட்ட நிலையில்தான் இங்கே நாம் எத்தனை பேர் வந்திருக்கிறோம் என்பதை விட இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த அறிவியல் சாதனத்தின் வாயிலாக எவ்வளவு பேரிடம் இந்த செய்தி சென்றடையும் என்பதை விட அப்படி சென்றடைகிற தோழர்களிலே ஒருவர் மனதிலாவது, அவங்க உண்மையை தானே பேசுகிறாங்க, இது எவ்வளவு பெரிய கொடுமையான வரலாறு, பார்ப்பனியம் என்று சொன்னால் அன்றைக்கு தொடங்கிய பார்ப்பன ஆதிக்கம், பார்ப்பன சூழ்ச்சி, பார்ப்பன சதி, பார்ப்பன வன்முறை இன்றைக்கும் தொடர்ந்து கொண்டிருக்கிறதே என்று அவர்கள் இதயத்திலே ஒரு ஓரத்திலே சரி என்று பட்டால் போதும், அதுதான் இந்த கூட்டத்தினுடைய நோக்கம். அந்த நோக்கத்தோடு தான் இந்த நிகழ்ச்சி இன்றைக்கு நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம். அதிலும் இன்றைய காலகட்டம் என்பது காந்தியாரை சுட்டு கொன்றாங்களே தவிர சுட்டது ஆர்எஸ்எஸ் கிடையாது, இன்றைக்கும் பேசிக்கிட்டு இருக்கான். அப்படி பேசக்கூடிய பாஜக இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையை பார்த்தால் திருவள்ளுவரை தூக்கி தலையில் வச்சுக்கிட்டு ஆடுவான். ஆனால் திருவள்ளுவர் சொன்ன தத்துவம் இருக்கு பாருங்க, பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்று சொன்னால் அதை ஏற்றுக்க மாட்டாங்க, அதற்கு முரணாக இருப்பார்கள். ராஜராஜ சோழனை உயர்த்தி பிடிப்பான் இங்கே தமிழ்நாட்டில் ஓட்டு வாங்கணுங்கிறதுக்காக, அதே மாதிரி அம்பேத்கரை உயர்த்தி சொல்லுவாங்க. ஆனால் அம்பேத்கருடைய தத்துவம் இருக்குல்ல, அவர் இந்து மத கொடுமையை தாங்காம தானே புத்த மதத்துக்கு போனார், அந்த பற்றியெல்லாம் பேச மாட்டாங்க, அதில் மாறுபட்டு நிற்பார்கள். அதே மாதிரி தான் நண்பர்களே, காந்தியை கூட பிஜேபி அரசு ரெண்டு கண்ணாடியை போட்டு காட்டுறான், சுவிட்ச் பாரத்னு, அது ஒரு தமிழ் இல்லாத சமஸ்கிருதத்தை சொல்லி தூய்மையாக்குகிறோம் என்கிற சொல்வதுக்கு ஒரு அது குறியீடாக காந்தியை சொல்வார்கள். காந்தி சமாதியில் போய் நம்முடைய மோடி அவர்கள் வணக்கம் செலுத்துவார், மரியாதை செய்வார், அது பத்திரிகையில் செய்தியாக வரும். காந்தியார் சிலைக்கு மாலை போடுவாங்க, அதுவும் நடக்கும். அதே நடத்துகிற அதே கட்சியை சார்ந்தவர்கள் தான் கோட்ஸே என்கிற கொடியவன் காந்தியை சுட்டு கொன்றதில் என்ன தவறு என்று பத்திரிகையில் தொலைக்காட்சியில் பகிரங்கமாக இன்றைக்கு பேட்டி கொடுக்கிறார்கள். காந்தி பிறந்த நாளில் காந்தியுடைய பொம்மையை போல ஒரு பொம்மையை செய்து, கோட்ஸே காந்தியை சுடுவதைப் போல சுட்டு, அந்த பொம்மையிலிருந்து குருதி கசிந்து ஓடுவதையும் அந்த காந்தி சுருண்டு விழுந்து சாவதையும் படம் எடுத்து போட்டு மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். காந்தி சுட்ட காலத்தில் இனிப்பு வழங்கி கொண்டாடிய அந்த கூட்டம் இன்றைக்கும் அப்படியே இருக்கிறது. இன்னொரு பக்கம் காந்தியை பற்றி பேசுகிறான், இன்னொரு பக்கம் சவார்கார் இந்த காந்தி கொலை வழக்கிலே, கொலை சதியிலே மூளையாக ஆதாரமாக வழிகாட்டியாக இருந்த சவார்கர் படம் நாடாளுமன்றத்தில் வைக்கப்பட்டு விட்டது. சகோதரியார் சொன்ன மாதிரி கோட்சேவுக்கு சுவரொட்டி அடித்து பிறந்தநாள் விழாக்களை கொண்டாடி சிலை வைக்கக்கூடிய அறிவிப்பை ஏற்பாடு செய்து இவ்வளவையும் செய்வதும் பாஜக அண்ணா தான் அருமையாக சொல்லுவார். இந்த பார்ப்பனியத்தினுடைய சதி திட்டத்தை பற்றி சொல்லுகிற போது
பேசனா இரண்டுடையோய் போற்றி என்று ஆபே டூபே சொன்னார் பாருங்க. அந்த கருத்தை கவிதை நடையிலேயே அண்ணா ஆரியமாயிலே சுட்டி காட்டியிருப்பார். அதே மாதிரி ஒரு பக்கம் காந்தி புகழ் பாடுவதைப் போல பாடினாலும் கூட அந்த கொலை செய்த கூட்டம் இன்றைக்கும் அந்த வீரியத்தோடு அதே வெறுப்புணர்வோடு அதே ஆக்ரோஷத்தோடு இன்றைக்கு நின்று கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்தில் காந்தியார் கொலையை பற்றி நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். அன்புக்குரிய நண்பர்களே, காந்தியார் சுட்டு கொல்லப்பட்டார் என்று சொன்னால் இதற்கு முன்பாகவே தந்தை பெரியார் அவர்கள் காங்கிரஸ் கட்சியில் இருந்து விலகி இருந்த காலகட்டத்தில், சுயமரியாதை இயக்கத்தை நடத்தி கொண்டிருந்த அந்த காலகட்டத்தில், அவர் எழுப்பிய வகுப்புரிமை தீர்மானத்திற்கு வாய்ப்பு மறுக்கப்பட்ட அந்த கொடுமையான சூழலில் அங்கிருந்து வெளியேறி வந்து இயக்கத்தை நடத்தி கொண்டிருந்த அந்த காலகட்டத்தில் பெங்களூரில் காந்தியை நேருக்கு நேராக சந்தித்து பேசுகிறார்கள். அந்த பேச்சு தொகுப்பெல்லாம் இங்கே பதிவாயிருக்கிற நம்முடைய புத்தகத்தில், திராவிடர் கழக வரலாற்றிலே காந்தியார் கொலை வழக்கிலே கூட நாம் அதை பார்க்க முடிகிறது. அப்படி பார்க்கிற போது காந்தியாரோடு தந்தை பெரியார் அவர்கள் அளவலாவுகிறார், வாதாடுகிறார். இந்த நேரத்தில் இன்னொரு செய்தியை நாம் பதிவு செய்து கொள்ள வேண்டும். காந்தியாருடைய கொள்கை, அதைத்தான் உமாபதி குறிப்பிட்டார், காந்தியாரின் கொள்கையிலே நூற்றுக்கு நூறு நமக்கு உடன்பாடு கிடையாது, பல கொள்கையிலே மாறுபட்டவர்களாம். அதே மாதிரி தாழ்த்தப்பட்ட அமைப்பு அம்பேத்கர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவரோ அவரை சார்ந்த அமைப்பினர்களுக்கோ காந்தியாருடைய கொள்கையிலே பல விஷயங்களிலே நாம் மாறுபட்டிருக்கிறோம். பொது உடைமை இயக்கத்தை நடத்தி கொண்டிருக்கிற தோழர்களுக்கு காந்தியாருடைய கொள்கையிலே பல விஷயங்களிலே நாம் மாறுபட்டிருக்கிறோம். நம்மை பொறுத்தளவிலே மாறுபட்டிருக்கக்கூடிய அந்த செய்தியை எடுத்து சொல்லி விவாதிப்போம், கருத்து யுத்தம் நடத்துவோமே தவிர ஒரு தத்துவத்தை பேசுகிற அந்த ஆளை அடிக்கக்கூடியது, பந்தை அடிக்க முடியாதவன் காலை அடிக்கவது என்று நம்முடைய ஆசிரியர் சொல்லுவார் பாருங்க. விளையாட்டில் காலை அடித்தா கூட பரவாயில்ல, ஆள் இருப்பான், கழுத்தையே அறுத்தா அப்படிப்பட்ட கொடுமையான வேலை செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த நிலையிலிருந்து நம்முடைய இயக்கம் திராவிட இயக்கம் மாறுபட்டது. அதனால்தான் காந்தி எந்த இடத்திலே தவறு அழைக்கிறார், காந்தி எந்த இடத்திலே ஏமாந்து பலிகடாவாக போகிறார் என்கிற செய்தியை, எச்சரிக்கை அறிவிப்பை போல பெங்களூரிலே காந்தியார் நேருக்கு நேராக ஐயா அவர்கள் பேசுகிற போதெல்லாம் சொல்லுகிறார், பாப்பாவில் யாரும் யோகியனே இல்லையா என்றெல்லாம் கேட்டபோது எனக்கு தெரிஞ்சு யாரும் இல்லைங்கய்யா என்று ஐயா சொல்லி, இல்லை இல்லை எனக்கு தெரிஞ்சு ஒரு பாப்பா யோகியமான பாப்பா இருக்கான், கோபாலகிருஷ்ண கோகலே இல்லையா என்று சொன்ன நேரத்தில் அதற்கும் கேலியாக, ஐயா நீங்கள் மகாத்மா, உங்களுக்கே ஒரு ஆள் தான் தெரிகிறான், நான் சாதாரண ஆத்மா, எனக்கு அந்த ஒரு ஆள் கூட அடையாளம் தெரியல, பார்ப்பனர்களே யோகியனே இல்லை என்று தந்தை பெரியார் அறிவுபூர்வமாக அங்கே வாதாடி அவரிடம் சொல்லுவார், இந்த நிலைமை போனால் நாளை நீங்கள் யாரை உயர்த்தி பிடிக்கிறீர்களோ அவர்களாலேயே உங்களுக்கு ஆபத்து வரும் என்று எச்சரிக்கை விடுத்திருப்பார். அது ஒரு பதிவு. ரெண்டாவது பதிவு, ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் அவர்கள் முதலமைச்சராக வந்து அவர்கள் சமூக நீதி கொள்கையை நடைமுறைப்படுத்தி இடஒதுக்கீட்டில் தாழ்த்தப்பட்டவர்களுக்கு பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு அந்த உரிமைகளை ஏற்படுத்தி தருகிற அந்த காலகட்டத்தில் வழக்கம் போல பார்ப்பனர்கள் கூச்சல் போட்டு ரகளை செய்து இவர் துவேஷத்தை உண்டாக்குகிறார். யாரு நம்மளை படிக்கக்கூடாதுங்கிறது துவேஷம் இல்லையா, ஏண்டா எங்களை படிக்கக்கூடாதுன்னு சொல்கிற ஒருத்தனை படிக்கிறதுக்கு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுப்போம் என்று சொன்னாங்க பாருங்க. அதை துவேஷ் என்று சொல்லி ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் மீது புகாரை சொல்வதற்காக காந்தியாரை பார்ப்பனர்கள் போய் பார்க்கிறார்கள். இவர் சரியில்லைங்க, இந்த ராமசாமி தாடி இல்லாத ராமசாமின்னு சொல்லணும் போல இருக்கு, கதர் சட்டைக்குள்ளே கருப்பு சட்டை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அவர்கள் செயல்படுகிறார் அப்படிலாம் சொல்லும்போது காந்தியார் சிரிச்சுக்கிட்டு, அவர் என்ன செஞ்சார் சொல்லியா, அவர் என்ன தவறு செய்தார், முதலமைச்சர் என்ன தவறை செய்திருக்கிறார் சொல்லுங்கள் என்று கேட்ட நேரத்தில் அப்போ சொல்கிறாங்க, மெடிக்கல் காலேஜுக்கு இந்த சாதாரண மக்களை, தாழ்த்தப்பட்ட மக்களை, பிற்படுத்தப்பட்ட மக்களை போவதற்கான உரிமையை அவர் போட்டு சட்டம் போட்டிருக்கிறார். சரி பரவாயில்ல, அதுக்கு என்ன இருக்குது, படிக்காத சமுதாயம் அவன் டாக்டராக வரட்டுமே, அதில் என்ன தவறு என்று கேட்டிருக்கிறார். இல்லைங்க,
அவங்களுக்கு வாய்ப்பு உருவாக்கி கொடுத்தது மட்டுமல்ல, எங்களுக்கு உரிய வாய்ப்பு பறிபோகுது. இவ்வளவு நாள் நாங்கள் அங்கே உட்கார்ந்துருந்தோம், எங்கள் இடத்த எடுத்து இன்னொரு இடத்துன்னு கொடுக்குறாங்க, அதை நாங்கள் எப்படி அனுமதிக்கிறது அப்படின்னு கேட்ட நேரத்தில் காந்தியார் பழிச்சுன்னு சொன்னார். ஏயா, உன் வேலை என்ன? மனுதர்ம சாஸ்திரத்தில் உனக்கு என்ன சொல்லியிருக்கு? வேதம் ஓதலும் ஓதுவித்தலும். நீ போய் கல்யாணத்தில் கருமாதியில் மந்திர சொல்லுங்க, அதை தாண்டி நீ இன்ஜினியராக வரணும் டாக்டராக வரணும்னு நீ ஏன் குறுக்க விழுந்து தடுக்கிற? எல்லாருக்கும் அந்த வாய்ப்பை கொடுக்கட்டுமே என்று சொல்ல நேரத்தில் இந்த செய்தி வருகிற போது ஐயா திரும்பவும் ரெண்டாவது எச்சரிக்கை கொடுக்குறாரு. காந்தியார் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும், பார்ப்பனர்கள் நேசப்பட்ட ஆள் இல்லை, அவங்க அஸ்திவாரத்தையே ஆட்டி பார்த்துருக்கிறார் காந்தியார் என்று திரும்பவும் எச்சரிக்கை சொல்கிறார்கள். அதே மாதிரி அடுத்த கட்டமாக வருகிற போது 7/12/47 இந்த நாடு விடுதலையான அந்த செய்தியை சொல்லுவார்களே, விடுதலை என்கின்ற ஏற்பாடு, அதிகார மாற்றம் என்று ஐயா சொன்னார்களே, அந்த சமயத்தில் என்ன நடக்கிறதுன்னு சொன்னால் பாகிஸ்தான் பிரச்சனைகள்லாம் வருகிறது, நிதியுதவி கொடுக்க வேண்டும் என்கிற கருத்து வேறுபாடெல்லாம் வருகிறது. அந்த நேரத்தில் காந்தியார் என்ன குறிப்பிடுகிறார் சொன்னால், இந்த நாடு உள்ளபடியே மதச்சார்பற்ற நாடாக இருக்க வேண்டும், செக்குலர் ஸ்டேட்டாக இந்த நாடு அந்த அரசு அமைய வேண்டும் என்பதை காந்தியார் அப்பொழுது அங்கே வலியுறுத்தி சொல்லுகிறார். அதைத்தான் ஐயா காந்தியார் சுட்டுக் கொல்லப்பட்ட நேரத்தில் கூட அன்றைக்கு இருந்த காந்தி ஆரிய காந்தி, சுட்டு கொல்லப்பட்ட காந்தி திராவிட காந்தி என்று அவர் பதிவு செய்திருப்பார். அந்த செய்தியிலே பார்த்தால் நமக்கு தெரியும். அப்படி இந்த முன்னாடி நடந்த சம்பவங்கள் எல்லாம் கூட பார்ப்பனர்கள் சரி இதற்கு மேலே விட்டு வைத்தால் இவர், ஏன்னா இவனே உயர்த்தி பிடிச்சான் காந்தியாரை, மகான்னு சொன்னது மட்டுமல்ல கடவுள் மாதிரி உயர்த்தி பிடிச்சான். அப்ப அந்த அளவுக்கு உயர்த்தி பிடித்த பிறகு அவர் மீது குறை சொன்னால் மக்களே கூட நம்ப மாட்டாங்க. ஏன்னு சொன்னால் இந்த ஒரு பிம்பத்தை இவர்கள் உருவாக்கி வைத்து விட்டார்கள். அதனால் இதற்கு பிறகு அவரை விட்டு வைத்தால் ஆபத்து, எனவே அவரை கொல்ல வேண்டும் என்கிற முயற்சி பார்ப்பனர்கள் வட்டாரத்தில் முயற்சி எடுக்கிறார்கள். அப்போ இல்லைன்னு சொல்லுவாங்க, இல்லை இல்லைங்க அதெல்லாம் இல்லை, நாங்கள் யாரோ காந்தியை கொலை செய்யவில்லை, அந்த கோட்ஸே ஆர்எஸ்எஸ்ல இல்லை என்று சொல்லுகிற செய்தி இருக்கு பாருங்க. காந்தி கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டு ஆயுள் தண்டனை கொடுக்கப்பட்டு விடுதலை செய்யப்பட்ட பிறகு தண்டனை காலம் முடிந்து விடுதலை செய்யப்பட்ட கோபால் கோட்ஸே, நாதுராம் கோட்ஸே அவருடைய தம்பி, அவர் பத்திரிகைக்கு பேட்டி கொடுக்கிறார். ஃப்ரண்ட்லைன் பத்திரிகையில் 28/1/94 அன்று அந்த தேதியிட்ட ஃப்ரண்ட்லைன் இதழில் அவருடைய பேட்டி வெளிவருகிறது. அதில் அவர் எப்படி குறிப்பிடுகிறார் என்று சொன்னால், எங்களுடைய சகோதரர்கள், அதாவது நாதுராம் கோட்ஸே, கோபால் கோட்ஸே, இன்னொருத்தர் மூணு பேர், இந்த மூணு பேரையும் சேர்த்து சொல்கிறார், எங்கள் சகோதரர்கள் அனைவரும் ஆர்எஸ்எஸ் அமைப்பில் இருந்தோம், அது எங்களின் குடும்பம் என்று, எங்களின் குடும்பம் என்று சொல்லிவிட்டு இந்த செய்தியை நாதுராம் கோட்ஸே வாக்குமூலம் கொடுத்த போது, கோர்ட்டில் வாக்குமூலம் கொடுப்பார் இல்லைங்களா, வாக்குமூலம் கொடுத்த போது இதை மறுத்தார். இவரே சொல்றார், கொலைக்கு பிறகு கோல்வால்கர் பெரிய அளவில் பாதிக்கப்படுவார் என்பதால் நாதுராம் கோட்ஸே அப்படி சொன்னார். ஏன் சொன்னார்னு சொல்றார், ஏன்னா சவார்கார் மாதிரி கோல்வால்காருக்கும் இந்த சதியிலே பங்கு உண்டு. இந்த செய்தி வந்துவிட்டால் ஆர்எஸ்எஸ் அமைப்பிலே, இப்போ நான் திராவிட கழகத்தில் இருக்கிற ஒரு தீவிர செயலை தான் ஒன்று செஞ்சிட்டேன்னு வச்சுக்கோங்க, இந்த பாதிப்பு நம்முடைய தலைவருக்குள்ள பாதிப்பு வந்துடும் என்கிற கவலையும் அக்கறையும் எனக்கு இருக்கும்ல. அதே மாதிரி அக்கறையிலே தான் அவர் சொல்கிறார், கோல்வர்கர் பெரிய அளவிலே பாதிக்கப்படுவார் என்பதால் நாதுராம் கோட்ஸே வாக்குமூலத்திலே அப்படி சொன்னார். பிறகு என்ன இருக்கு, ஆர்எஸ்எஸ் அமைப்பிலிருந்து அவர் இறுதி வரை விலகவில்லை, அது மட்டுமல்ல இந்து மகாசபையும் அவரை கைவிடவில்லை, இரண்டு அமைப்புகளிலும் அவர் செயல்பட்டார். அப்புறம் என்ன இருக்கு, கொலை செய்தவருடைய தம்பி, கொலை செய்தவன் என்ன சொன்னா, அவரும் கோர்ட்டில் வாக்குமூலம் கொடுக்கிற போது அவர் சொன்ன மாதிரி நேரடியாக இந்த பிரச்சனையை சொல்லாமல் தவிர, அதை விட மிகப்பெரிய கொடுமை, நான் காந்தியாருடைய உயிரை கொலை செய்தேன்,
நான் கீதையை உயர்வாக மதிக்கிறேன். நீங்க கீதை பேர்ல பதவி ஏற்கிறான்னு உறுதிமொழி வாங்குறாங்கல்ல, அதை பற்றி ஆசிரியர் கூட தெளிவாக சொல்லியிருக்காரு, அப்படி செய்யவே கூடாது. ஏன்னா கீதை தான் கொலையை செய்ய தூண்டக்கூடிய புத்தகம், கொலை கருவி அது கீதை. அதில் அவர் சொல்றார், நான் கொன்றேன் என்று சொன்னால், நான் கொன்றது நம்முடைய நாதராம் கோட்ஸே நீதிமன்றத்தில் வாக்குமூலம் கொடுக்கிற போது காந்தியினுடைய உயிரை அழித்தேன், அவர் உடலை சிதைத்தேன், ஆனால் அவர் ஆன்மாவுக்கு அழிவில்லை சொல்றாரு. ஏன்னா ஆன்மான்னு சொல்றோம்ல, அதை சொல்லி, எனவே நான் எந்த தவறையும் செய்யவில்லை. கீதை சொன்ன அடிப்படையில் இந்து தர்மத்திற்கு விரோதமாக இருக்கிற போது அந்த விரோதிகளை அழிக்க வேண்டும் என்று இந்து தர்மம் சொல்லுகிறது. அந்த அடிப்படையில் நான் அவருடைய ஆன்மாவுக்கு, அவருடைய உயிருக்கு, ஏன்னா கூடு விட்டு கூடு மாறுதுன்னு சொல்கிறான் இல்லையா, இன்னைக்கு இங்கிருந்து நான் செத்துட்டேன்னா இன்னொரு உடலில் போய் சேர அந்த உயிர் போக போகிறது, அதற்கு அழிவு இல்லை என்று சொல்கிறான்ல. இந்த தத்துவத்தை எடுத்து சொல்லி நாதராம் கோட்ஸே நீதிமன்றத்திலே வாதாடினார். இன்னும் சொல்ல போனால் அந்த வாதாடிய அது புத்தகமாக கோபால் கோட்ஸே போடுறார் அந்த வாக்கு மூலத்தையே. அந்த வாக்கு மூலத்தை படிக்கிறவர்களுக்கே கூட இன்றைக்கும் அது நியாயம்தான், கோட்ஸே கொலை பண்ணது சரிதான், காந்தி கொல்லப்பட வேண்டிய ஆள்தான் என்பதை சொல்லக்கூடிய அளவிற்கு வாத திறமையோடு அங்கே பேசினாரு. இன்னொன்று, நீதிமன்றத்தில் நம்மால் எப்படி இருப்பான், கை கட்டி வாய் போட்டி சாதாரண பிப்பாக்கெட்டில் போய் மாட்டினாலே, இது கொலை வழக்கில் போய் மாட்டிருக்கான், தேசத்தந்தையை கொலை செய்த வழக்கு. அந்த வழக்கில் நாதராம் கோட்ஸே எடுத்து வைத்த வாதம் சொல்லக்கூடியதெல்லாம் பார்த்தா அந்த செய்திகளிலே வருகிறது. ஒரு மிகப்பெரிய சொற்பொழிவாளர் மேடைகளிலே பேசுவதைப் போல, தான் ஏற்றுக்கொண்ட கருத்தை பிரச்சாரம் செய்வதைப் போல நீதிமன்றத்தை ஒரு பிரச்சார களமாக மாற்றினார். இந்துத்துவ முழக்கங்களையே அங்கே எழுப்பினார். நாடாளுமன்றத்தில் நம்மாலெல்லாம் வெற்றி பெற்று போன பிறகு அவன் வந்து ஜெய் காலின்னு சொல்கிறான், பெரியார் வாழ்கன்னு நம்மால் சொல்கிறாங்க, சபாநாயகர்னு சொல்கிறாரு, இது மரபை மீறிய செயல். இது அது மரபு மீறினதா, அதுக்கு அனுமதி கொடுக்குறான், இது மரபை மீறிய செயல் என்று சொல்லுகிறார்கள். அப்படிப்பட்ட நிலையிலே தான் தோழர்களே நண்பர்களே நீதிமன்றத்தில் இந்துத்துவ முழக்கம் ஆதரித்து இந்து மதம் ஓங்குக என்று சொல்லக்கூடிய முழக்கங்களை எல்லாம் கூட அங்கே உச்சரிக்கிறார். இவ்வளவுக்கும் நீதிமன்றம் அனுமதி கொடுக்கிறது, அது ஒரு புறம் இருக்கட்டும். இப்படிப்பட்ட நிலையில் இந்த கொலை சம்பவம் 31/1948 நடக்கிறது. அன்றைக்கு இரவு 7:30 வானொலியில் செய்தி சொல்லுகிறார்கள். என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், காந்தியை கொலை செய்தவன் ஒரு இந்துவாக இருக்க முடியும் என்று நம்பப்படுகிறது லேசா. ஏன்னா அதற்கு முன்னாடியே காந்தியை சுட்டு கொண்டவன் ஒரு இஸ்லாமியர் என்கிற செய்தி சொல்லப்பட்டு பரப்பப்பட்டு விட்டது. நாடு முழுக்க வட மாநிலங்களிலே கலவரம் நடக்கிறது, இஸ்லாமியர்கள் தாக்கப்படுகிறார்கள். தமிழ்நாட்டிலே கூட, ஐயா பிறந்த ஈரோடு நகரத்திலே கூட இஸ்லாமியர்களிலே சிலர் தாக்கப்படுகிறார்கள். வேலூரிலே வாணியம்பாடியிலே தாக்கப்படுகிற செய்திகள் வருகிறது. இப்படிப்பட்ட நேரத்திலே தான் அகில இந்திய வானொலி பல நேரங்களில் நம்மளெல்லாம் கூப்பிட மாட்டான், அவங்க அத்திம்பேர் அம்மாமி அங்கே பார்த்தீங்கன்னா மகாபாரதம் கந்தசஷ்டி கவசம் இதெல்லாம் சொல்கிறதுக்கு தான் வானொலியும் தொலைக்காட்சியும் அன்றைக்கும் இருக்கிறது, இன்றைக்கும் இருக்கிறது அரசு தொலைக்காட்சி. ஆனால் இது ஒரு நெருக்கடி வந்த காலகட்டத்தில் எப்படியாவது சமாதானத்தை ஏற்படுத்த வேண்டும், அமைதி ஏற்படுத்த வேண்டும், ஒரு கலவரத்தை தடுத்து நிறுத்த வேண்டும் என்பதற்காக ஐயாவை கூப்பிட்றாங்க வானொலி நிலையத்தில். அதற்கு முன்பு டெல்லியிலேயே இந்த கொலை நடக்கிற அந்த சமயத்திலேயே நம்முடைய மவுண்ட் பாட்டன் பிரபு அவர்கள் அவர் வருகிற போதே கூட்டத்தில் கும்பலாக வருகிற போது காந்தி சுடப்பட்டார் என்று சொன்ன உடனே காந்தியை சுட்டது ஒரு இஸ்லாமிய சகோதரன் என்று சொன்னபோது அவர் அடுத்த வினாடியே மறுக்கிறார், அட முட்டாளே இடியட் என்று சொல்கிறார். ஆங்கில வார்த்தையை மவுண்ட் பேட்டன் பிரபு சொல்லி இடியட் சுட்டவன் முஸ்லீம் அல்ல இந்து நாதராம் கோட்ஸே என்று சொல்லி அந்த மராட்டிய மாநிலத்தை சார்ந்த சித்பவன் பார்ப்பனர் இவ்வளவு செய்தியை மவுண்ட் பேட்டன் பிரபு பதிவு செய்கிறார். இப்படிப்பட்ட ஒரு சூழலில் தான் யாரு கொலை செஞ்சானோ
அவனை விட்டுட்டு திசை திருப்பி விட்டு நிரபராதிகளாக இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் மீது தாக்கப்படுகிற அந்த நேரத்திலே தான் ஐயாவை அழைத்து பேச சொல்லுகிற போது 30ஆம் தேதி சுட்டு கொல்லப்பட்டார் சொன்னால், 31ஆம் தேதி ஐயா அவர்கள் வானொலியிலே இந்த சம்பவத்தை சொல்லி இவர் சிற்பவன் பார்ப்பனரால் சுட்டு கொல்லப்பட்டார். அப்பவும் பாருங்க, பெரியாருக்கு இருக்கிற ஒரு அவ்வளவு அறிவு நாணயம், பொறுப்புணர்ச்சி, உள்ளபடிய தேச தலைவராக, ஒரு மக்கள் தலைவராக, மனிதநேயம் காக்கிற தலைவராக அந்த பிரச்சனையை பார்த்தார். இன்னொரு ஆளா இருந்தா ஒரு மிகப்பெரிய தலைவரை சுட்டு கொண்டான். சுட்டு கொண்டவன் நம்முடைய எதிரி அமைப்பான பார்ப்பன அமைப்பை சார்ந்த பிரதிநிதி. இந்த நேரத்திலே பாதிக்கப்பட்டவன் நாம் என்கிற அந்த உணர்வோடு அந்த பிரச்சனையை கையிலே எடுத்திருந்தால், அல்லது அதிலே தூபம் போடுவதை போல சொல்லி இருந்தால், இந்த நாடே கலவரத்திலே மூழ்கி அத்தனை பார்ப்பன குஞ்சுகளும் அழிக்கப்படக்கூடிய ஒரு சூழல் கூட உருவாகி இருக்கும். ஆனால் அது பெரியார் விரும்பவில்லை. எந்த பக்கத்திலும் அழிவு வரக்கூடாது, பொறுப்புணர்ச்சியோடு சிந்திக்க வேண்டும். அந்த நேரத்திலே கூட கோட்சேவுக்கு தண்டனை கொடுக்கிற நேரத்திலே கூட அப்பொழுது கூட பெரியார் சொல்கிறார்கள், துப்பாக்கிக்கு யாராவது தண்டனை கொடுப்பாங்களா அப்படின்னா அவர் நான் விட்டுணுங்கிற பொருள் அல்ல. கோட்சே ஏன் அவர் காந்தியாரை கொன்றார்? கோட்சே என்பவன் ஒரு கருவி ஐயா சொல்றாங்க. அவனை அந்த கருவியை இயக்கியது யார்? அந்த பிஸ்டல் எடுத்து விடுறான்ல, இயக்கியது சாதி வெறி, இயக்கியது மத வெறி, இயக்கியது வர்ணாசிரம தர்ம வெறி, இயக்கியது இந்து மகாசபை, இயக்கியது RSS. ஆக அந்த தத்துவத்தை தான் நான் தூக்கி எடுத்து கொண்டு வந்து விவாதித்து பாருங்க, இந்த தத்துவத்தை பேசுபவன் ஒரு தலைவரை கொண்டிருக்கிறான் என்று சொல்ல வேண்டுமே தவிர, தனியே ஒருத்தரை பேசுவதாலே இதுக்கு நிரந்தர தீர்வு ஏற்படாது. தற்காலிக தீர்வு வரலாம், என்ன வெட்டினவன நான் போய் வெட்டிட்டு வந்துடுவேன். பல நேரங்கள் நடக்குது இல்லையா, நீதிமன்றத்திலே கொலை வழக்குக்கு வந்திருக்கிற நேரத்தில் கொலையாளியை நீதிபதி முன்னிலையிலேயே வெட்டி கொள்றான், அது நிரந்தர தீர்வாக அமையாது. உணர்ச்சி வேகத்திலே செய்வது, வெறித்தனமாக செயல்படுவது, அது வந்து மிருகங்களுக்கு பொருந்தும், மனிதர்களுக்கு பொருந்தாது. அதிலும் ஐயா பெரியார் அவர்கள் பகுத்தளவை எடுத்து சொன்னவர், வாழ்வியல் சிந்தனைகளை எடுத்து விதைத்தவர் தந்தை பெரியார். அதனால இந்த பிரச்சனையை கூட தத்துவார்த்த ரீதியாக பெரியார் பேசுகிறார். பெரியார் முதல் அறிக்கையை குடியரசில் எழுதுகிறார். 31/1/48 வானொலியிலே பெரியார் பேசுகிறார். அதே நேரத்தில் குடியரசிலே ஐயா எழுதுகிறார், தான் காந்தியார் சுட்டு கொலை செய்யப்பட்டார் என்கிற செய்தியை நம்மாலே நம்ப முடியவில்லை என்று அந்த இரங்கல் அறிக்கை தொடர்கிறது. நம்முடைய மனம் பதறுகிறது. மதமும் வைதிகமும் தூண்டுகோலாக இருந்திருக்கலாம் என்பது என் கருத்து. அப்பெல்லாம் ஒன்று ஜட்ஜ்மெண்ட்லாம் வரல, அந்த வழக்கு எப்படி போகும்னு தெரியாது. இன்னும் சொல்ல போனால் ஊடகங்கள் இப்போ இருக்கிற மாதிரி அந்த தலைப்பு செய்திகள் போடுற காலம்லாம் இல்லை. செய்தி டெல்லியில் நடக்கிற சம்பவம் இவர் கற்பனையிலே, இன்னும் சொல்ல போனால் தொலைநோக்கு பார்வையிலே அவர் மிகப்பெரிய அறிஞராக இருக்கிற ஐயா சொல்லுகிறார், மதமும் வைதிகமும் தூண்டுகோலாக இருந்திருக்கலாம் இந்த கொலைக்கு பின்னே என்பது என் கருத்து. கொலை திரைமறைவில் நடந்த சதி. காந்தி எந்த மக்களுக்காக பாடுபட்டாரோ, உயிர் வாழ்ந்தாரோ, அவர்களாலேயே சதி செய்யப்பட்டு இந்த கொலை நடந்திருக்கிறது என்பது மிக மிக வெறுக்கத்தக்க செயலாகும். இவரது கால இடம் எப்படி பூர்த்தி செய்யப்படும் என்பது பிரச்சனையே தவிர, இப்பெரியாரின் பரிதாபகாரமான முடிவின் காரணமாகவாவது நாட்டில் இனி மதவியல் கருத்து வேற்றுமையும் கலவரங்களும் இல்லாமல் மக்கள் நடந்து கொள்வதே அவரை நாம் மரியாதை செய்வதாகும். அப்போ கூட பாருங்க, முதல் பத்தியில் காந்தியாருக்காக மனம் பதறுகிறார், ரெண்டாவது செய்தியில் காந்தியார் கொலை எப்படி நடந்ததுன்னு சொல்றாரு, மூணாவது வரியில இதற்கு என்ன தீர்வுன்னு சொல்றாரு. மதவெறி கூடாது, சாதி வெறி கூடாது, கலவரங்கள் கூடாது, கருத்து வேறுபாடு இருந்தாலும் கூட அதற்காக பழி தீர்ப்பது கூடாது. இதுதான் உள்ளபடியே நாம் காந்திக்கு மரியாதை செய்யறதுன்னா மலர் வளைய வைப்பது அல்ல, காந்தி வாழ்கன்னு சொல்றது அல்ல. அதற்கு பதிலாக இதுதான் அவருக்கு செய்யக்கூடிய மரியாதை என்று சொல்லுகிறார்.
அதற்கடுத்து 7:2:48 அதில் திரும்ப குடியரசு ஐயா சொல்லுகிறார். அப்பொழுது கூட அவரு அதற்கு பிறகு தமிழ்நாட்டு பெண்கள் மாநாடெல்லாம் போட்டு பெரியார பெரியார்னு சொன்னோம். இன்னமும் நம்ம பெரியாரோ பெரியார்னு ஒருத்தர் தான். ஆனா அப்படி புகழுக்குரிய சிறப்புக்குரிய ஐயா பெரியார் அவர்களே காந்தியார பெரியார்னு சொல்லி அந்த வார்த்தையை பயன்படுத்துறார். அப்ப எவ்வளவு உயர்வா நினைக்கிறார் பாருங்க. அடுத்த இரண்டாவது அறிக்கையிலே குறிப்பிடுகிறார், பெரியார் காந்தி விசனிக்கத்தக்க திடீர் மறைவு. விசனப்படுறது ஐயா அந்த பழைய அந்த காலத்து அந்த நடையில் வரும், விசனிக்கத்தக்க விசனப்படுறதுன்னு சொல்லு பாருங்க, கவலைப்படத்தக்க அந்த திடீர் மறைவு நம்மை திடுக்கிட வைத்தது. இந்திய மக்கள் அனைவரையுமே இந்த செய்தி திடுக்கிட வைத்திருக்கும் என உறுதியாக நம்புகிறேன். கடந்த கால் நூற்றாண்டாக தோழர் காந்தியார் இப்பரந்த உபகண்ட மக்களின் எதிர்கால நல்வாழ்வுக்கு வழிகாட்டியாக இருந்து வந்தார். மக்களுக்கு அவரது தொண்டு மகத்தானது. அவரது லட்சிய கோட்பாடுகள் உலக மரியாதையினை ஏற்படுத்தி தந்தது. இப்படிப்பட்ட நிலையில் இந்த தாக்குதல் கண்டனத்துக்குரியது. இந்த கொடும் தாக்குதல் வெறுக்கத்தக்கது. கொலையாளியை ஆட்டி படைக்கும் சதிக்கு பல திரைமறைவில் வட இந்தியாவில் நடக்கும் செயல் மதவெறிய என்று நம்மாலே புரிந்து கொள்ள முடிகிறது. இதுல இரண்டாவது அறிக்கையிலும் பாருங்க, இந்த கலவரத்திற்கெல்லாம் காரணம் அந்த மதவெறி கும்பல் என்பதை சொல்லிவிட்டு, தென்னாட்டு திராவிடர்கள் இயல்பாகவே நாட்டில் அமைதியும் சமாதானமும் நிலைக்க வைப்பார்கள், நிலைக்க வைக்க வேண்டும் அப்படின்னு எழுதுறார். வடநாட்டுக்காரன் காட்டுமுராண்டி போய் அவன் எதை சத்தம் போடுறான், ஆனா தென்னாட்டில் இருக்கிற திராவிடர்கள் அப்படி இருக்க மாட்டாங்க, இருக்கக்கூடாது, இந்த நேரத்தில் அமைதி காக்க வேண்டும் என்கிற செய்தியை இரண்டாவது அறிக்கையிலே சொல்லுகிறார். இதற்கு பிறகு 2:2:48 அன்று இதற்கு இந்த அறிக்கை வர்றதுக்கு முன்னாடியே இரங்கல் கூட்டம் நடக்கிறது ஈரோடில், குடியரசு அலுவலகத்தில் நடக்கிறது. அந்த குடியரசு அலுவலகத்தில் நடந்த கூட்டத்தில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது. அந்த தீர்மானம் என்ன என்று சொன்னால், 29:2:48 ரெண்டாம் தேதியிலிருந்து 27 அவகாசம் கொடுக்கிறார் ஐயா. ஏன்னா பரவலாக நடக்கணுங்கிற நோக்கம். அதையும் எப்படி இயக்கிறார் பாருங்க, எவ்வளவு பொறுப்பான தலைவராக பெரியார் இருந்திருக்கிறார். அந்த தேதியை குறிப்பிட்டு நாடு முழுக்க இரங்கல் கூட்டங்கள் நடத்தப்பட வேண்டும் நம்முடைய தோழர்களுக்கு சொல்றார். அதில் ஆடம்பரம் கூடாது அந்த அறிக்கை கொடுக்கிறார். ஒலிபெருக்கு கூட பயன்படுத்த கூடாது அப்படின்னு சொல்றார். அடுத்தது என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, சொற்பொழிவும் கூடாது. தயவு செய்து நினைச்சு பாருங்க, என்னன்னா இரங்கல் கூட்டம்னு போட்டு பேச்சாளர் ஏறி பேசினான்னா அது நம்ம தோழர்களை விட்டா இந்த பாதிப்பில் இருக்கிற போது கடுமையா பேசி கேட்கிறவன் உணர்ச்சி வசப்பட்டு இரங்கல் கூட்டத்திலேயே வன்முறை வந்தாலும் கூட வரும், அதை கூட அனுமதிக்க கூடாது என்று சொல்லிவிட்டு, ஏன்னா பேசினாதானே வம்பு, பேசவும் வேண்டாம் ஐயா அப்படின்னு சொல்லிட்டு இரங்கல் தீர்மானத்தை படித்து ஒரு நிமிடம் மௌனம் காத்துவிட்டு அந்த இரங்கல் தீர்மானத்தை காந்தியாருடைய மகன் தேவதாஸ் காந்திக்கும் இந்திய நாட்டினுடைய பிரதமர் நேருவுக்கும், அதை விட இன்னும் ரொம்ப கவலையை எடுத்துக்கிட்டு ஐயா சொல்றாங்க, எல்லா பத்திரிகைகளுக்கும், ஏன்னா பத்திரிகையில் செய்தி வரணும் பாருங்க, எல்லா பத்திரிகைகளுக்கும் நம்முடைய தோழர்கள் அந்த இரங்கல் தீர்மானத்தை அனுப்ப வேண்டும். அடுத்தது என்ன சொல்றாரு, இரங்கல் தீர்மானத்தை எழுத விட்டா கூட நான் ஒரு மாதிரி எழுதுவேன், உமாபதி ஒரு மாதிரி எழுதுவாரு, அம்மா ஒரு மாதிரி செய்வாங்க, அப்ப அதுல ரெண்டு பேரும் ஏதாவது சிக்கல் வந்து திரும்பவும் ஒரு குழப்பம் வந்துடக்கூடாது. எவ்வளவு எச்சரிக்கையா ஐயா பாக்குறாங்க பாருங்க. அப்ப அந்த இரங்கல் தீர்மானமும் இதுதான். எப்படி நம்முடைய தோழர்கள் கோர்ட்டில் வாக்குமூலம் என்ன கொடுக்கணும் என்பதை கூட விடுதலையிலே வந்து அதைத்தான் நாம் படித்திருக்கிறோம். நம்ம சொந்தமாக அதைத்தான் ஆசிரியர் சொல்லுவார். சொந்த புத்திலாம் வேண்டியில்ல, பெரியார் நமக்கெல்லாம் சேர்த்து சிந்திச்சு பேசும்போது அதுவே போதும் என்று குறிப்பிடுவார் பாருங்க. அதே மாதிரி இந்த இரங்கல் தீர்மானத்தையும் குடியரசு இதழிலே வெளியிடுகிறார். அதில் என்ன சொல்றாங்க, காந்தியார் அவர்கள் இயற்கைக்கு விரோதமாக மரணமாக்கப்பட்டதை குறித்து, எவ்வளவு அழகான சுற்றுடர் சொல்றாரு பாருங்க, சுட்டு கொண்டாருங்கிற உண்மை, அப்ப கூட அவர் என்ன செய்யறாரு, கலவரம் வந்துவிடக் கூடாது,
ஒரு சாவை தொடர்ந்து இன்னொரு சாவு, செத்தவன் யாரா இருந்தா என்ன இருக்கு, வரக்கூடாதுங்கிறதுக்காக காந்தியார் அவர்கள் இயற்கைக்கு விரோதமாக மரணமாக்கப்பட்டதை குறித்து அனுதாபப்படவும் கொலை சம்பவத்தை கண்டிக்கவும் திராவிடர் கழக சார்பில் சென்னை மாகாணத்தில் உள்ள இன்ன ஊர் கிளை ஸ்தாபனம், அதில் சொல்றார் கிளை ஸ்தாபனம்னு, ஈரோடுனா ஈரோடு, பக்கத்தில் என்ன கொடுங்கன்னு கொடுங்கன்னு சொல்றார். அந்த கிளை ஸ்தாபனமாகிய இன்ன ஊர் ஜில்லா இன்ன ஊர் கிளை கழக திராவிடர் கழக சார்பில் கூட்டப்பட்டதும் திராவிடர் கழகத்தார்கள் பெரிதும் கூடியுள்ளதுமான இக்கூட்டம் உலக மக்களால் போற்றப்படும் இந்திய தேசிய காங்கிரஸ் நடப்புக்கு மூல காரணமாயிருந்து அதை நடத்தி வந்த முக்கிய தலைவரும் சத்தியம் அன்பு ஒற்றுமை முதலிய உயர் குணங்களை சதா சர்வகாலம் மக்களுக்கு போதித்து வந்த உத்தமரும் ஆன ஒப்பற்ற பெரியார் காந்தியார் அவர்கள் இயற்கைக்கு மாறான தன்மையில் மரணமடைந்தது குறித்து தனது ஆழ்ந்த அனுதாபத்தையும் இரங்கலையும் தெரிவித்துக் கொள்கிறது. இம்மரணத்துக்கு காரணமாக இருந்த கொலை பாதகனையும் அவனுக்கு பின்னால் ஆதரவாகவும் நடத்துபவர்களாகவும் இருந்த ஸ்தாபனங்களையும் மக்களையும் வெறுப்பு காட்டி கண்டிக்கிறது. அடுத்தது சொல்றாங்க, இந்த பரிதாபகரமான நிகழ்ச்சியின் விளைவை படிப்பனையாக கொண்டு இந்நாட்டு மக்கள் யாவரும் சாதி மத இன வேறுபாடு காரணமாய் வேற்றுமை உணர்ச்சி இல்லாமல் ஒன்றுபட்டு வாழ்வோமாக, அன்பும் அறிவும் சத்தியமும் என்றும் எங்கும் நல்ல நிகழ்வாக இருக்க வேண்டும், அவையே யாவற்றிலும் உலகிலும் வெற்றி பெற வேண்டும் என்று இந்த தீர்மான நகலை ஐயா போடுறார். இதைத்தான் நம்முடைய தோழர்கள் நிறைவேற்ற வேண்டும். எல்லாம் நடந்தது. இதில் இன்னொரு செய்தி என்னன்னா, இந்த கொலை வழக்கில் காங்கிரஸ் அமைச்சரவை எப்படி நடந்து கொண்டது அதையும் நீங்கள் பார்க்கணும். ஏன்னா கொன்னவன் அவர் சொன்ன மாதிரி அவரு ராம இவரு ராமன்னு சொன்னார், அவ ஆர்எஸ்எஸ்கார ஜனசங்கத்துக்காரன் கொன்னாலும் கூட இன்றைக்கு இவ்வளவு பெரிய செலவு வைக்கிறதை பற்றி சொன்னார்ல, அவர் தான் உள்துறை அமைச்சர். அவர் உள்துறை அமைச்சர் மட்டுமல்ல, அதில் பாதுகாப்பு ஏற்பாடு செய்ய தவறிய பொறுப்பு உள்துறை மந்திரி பட்டேலுக்கே என்று யார் சொல்கிறாங்க, ஜெயபிரகாஷ் நாராயணன் சொல்கிறார். காந்தியார் படுகொலையில் என திடீர்னு ஒரு நாளில் அவன் போய் செய்யலை, மூணு தடவை இந்த முயற்சி நடந்திருக்கிறது. வழக்கு மன்றத்தில் அவனை கைது பண்ணிருக்காங்க, அப்போ விசாரிக்கிறாங்க. அப்போ நான் ஒரு கொலை வரேன், ஒரு இடத்துல கொலை செய்யறதுக்கு முயற்சி பண்ணுறேன், என்னை கைது பண்ணால் குறைந்தபட்சம் என்ன ஃபாலோ பண்ணோம்ல, நான் எங்கெங்கே போகிறேன், யார் யார்கிட்ட போகிறேன். அது மட்டுமல்ல, இந்த கொலை நடந்த பிர்லா மாளிகை இருக்குல்ல, அந்த பிர்லா மாளிகைக்கு பாதுகாப்பு போடணும்ல, முதல்ல காவல்துறை எச்சரிக்கையாக இருக்கணும்ல. ஏற்கனவே ஒருத்தர் வந்து காந்தியை சுடுறதுக்கு முயற்சி பண்ணிட்டான், இப்போ எப்படி நடக்குமோ அப்படின்னு இருக்கணும்ல, எதுவுமே செய்யலை. அதை சொல்லுகிறார்கள். அதை சொல்லி ஜெயபிரகாஷ் நாராயணன் பேசியதை சுட்டிக்காட்டி காந்தி பலி காரணமாக இந்து மக்கள் சமுதாயத்தில் வர்ணாசிரம தர்ம முறை, அதாவது பிராமணன் சத்திரியன் வைசியன் சூத்திரன் பஞ்சமன் என்பதான பிரிவு, அதாவது பிரிவு உரிமை இனி கிடையாது. பெரியார் சொல்றார், இந்த கொலை வழக்கில் அரசாங்கம் சரியாக செயல்படவில்லை என்பதையும் சுட்டிக்காட்டி அதற்கு ஜெயபிரகாஷ் நாராயணன் சொல்ற அந்த சாட்சியையும் எடுத்து சொல்லி இந்த வர்ணாசிரம சதி இப்படியெல்லாம் இருக்கிறது என்பதையும் சுட்டிக்காட்டி இவைகளை ஒழியும்படியாக அவசியமான எல்லா ஏற்பாடுகளும் கையாளப்படும் என்று சுயராஜ்ய சர்க்கார் பேரால் ஏற்பாடு செய்வார்கள், ஆனால் இந்த நாட்டை பிடித்த எல்லா விதமான கேடும் ஒரே அடியாக தீர்ந்துவிடும். அரசாங்கத்துக்கு சொல்றாரு, இதெல்லாம் நீங்க நடவடிக்கை எடுத்தாதான் இந்த தீங்கு என்பது களையப்படும், அது இல்லாமல் ஆர்எஸ்எஸ் இந்து மகாசபை போன்றவற்றை தடை செய்வது மட்டும் போதாது. ஐயா தடை செய்யக்கூடாதுன்னு கூட சொல்லல, தடை செய்யுங்க, ஆனா அது மட்டும் போதாது, அதற்கு பதிலாக அவன் சொல்ற இந்த வர்ணாசிரம தர்ம முறை இருக்கிறது, இதை வலியுறுத்தி சொல்கிறார்களே, இதை நாம் கண்டிக்க வேண்டும், இதை நாம் எதிர்த்து பிரச்சாரம் பண்ணணும், இதற்கு எதிர்க்கான வலுவான சக்திகளை நாம் அமைக்கணும், இல்லைன்னா
இன்னைக்கு காந்தியை கொன்னான், நாளைக்கு வேற ஒரு பெயர் வேற ஒரு ஆளை கொள்ளுவான். இது தொடர்கதியாக நடக்குமே தவிர நிரந்தர தீர்வு ஏற்படாது என்று அந்த நேரத்திலும் பொறுப்புணர்ச்சியோடு சொன்னார். அப்படிப்பட்ட நிலையில இதிலே அரசினுடைய செயலின்மைன்னு சொன்னோம்ல, அரசு எப்படி அக்கறை இல்லாமல் இருந்ததுன்னு சொல்றதுக்கு காந்தியாருடைய மூணாவது மகன் மணிலால் அவருடைய மகன் அருண் காந்தி, அவருடைய மகன் துஷார் காந்தி, அதான் காந்தியுடைய பேரை. அவரு ஒரு ஆங்கில புத்தகம் எழுதுறாரு, லெட்டஸ் கில் காந்தி என்கிற தலைப்பிலே அந்த புத்தகம் வந்தது. அந்த புத்தகத்தை பற்றி எல்லாம் காந்தியார் கொலை வழக்கு சதியில நம்முடைய இயக்கம் வெளியிட்டு இருக்கக்கூடிய அந்த புத்தகத்தில், அந்த புத்தகத்தினுடைய அட்டைப்படமே போட்டு அந்த புத்தகத்தில் உள்ள செய்திகளை எல்லாம் கூட விரிவாக வந்திருக்கிறது. அதெல்லாம் நீங்க படிச்சு தெரிஞ்சுக்கலாம். அதுல 2007 மார்ச்ல நம்முடைய சென்னையிலே தான் அந்த நூல் கூட வெளியிடப்பட்டிருக்கிறது. அதுல அப்புறம் சொல்லுகிறார்கள், காந்தியார் கொலை முயற்சி என்று சொன்னால் 6 தடவை முயற்சி நடந்திருக்கிறது காந்தியாரை கொலை பண்றதுக்கு. 5 முயற்சிகளுக்கான தடயம் கண்டுபிடிக்கப்பட்டது. பின்தொடர்ந்தால் குற்றவாளியை கண்டுபிடித்திருக்கலாம், அந்த புத்தகத்தில் வருகிறது. நாதுராம் கோட்ஸே 3 தடவை ஒரே ஆளு 3 முறை முயற்சி செய்கிறார்கள். இந்த கொலை செய்யப்படுவதற்கு 15 நாட்களுக்கு முன்பாக பிர்லா மாளிகையில் இவருடைய கோட்ஸே குழுவினர் போய் குண்டு வீசுகிறார்கள். அப்படி வீசுகிற போது காவல்துறை பிடிக்கிறதால களைஞ்சி ஓடி தப்பிச்சு ஓடி போயிடுறாங்க. அப்படி போன நேரத்தில் போலீஸிடம் மதன்லால் பாக்வா என்கிறவர் தகவல் கொடுத்து கோட்ஸே குழுவினர் தங்கி இருந்த யமனோ ஹோட்டல் அந்த தங்கும் விடுதியிலே சோதனை நடத்திய போது அங்கிருந்த ஆதார அந்த தடயங்களை எல்லாம் கண்டுபிடித்து பம்பாயிலே இருக்கக்கூடிய போலீஸிடம் ஒப்படைக்கப்பட்டு இவ்வளவு நடந்தும் கூட எந்த முயற்சியும் மேற்பார்க்கவில்லை. இதற்கெல்லாம் சவர்கர் காரணமாக இருந்தார், கோல்வால்கர் வழிகாட்டியாக இருந்தார் என்கிற செய்திகள் பூரா பார்த்தீங்கன்னா இந்த புத்தகத்தில் காணப்படுகிறது. கொலை வழக்கு நடந்த அந்த சம்பவத்தில் அவர் ஒப்புக்கொண்ட பிறகு 3 தடவை அவர் சுட்டு கொன்றான். நான் வந்து காந்தியாரை 4 குண்டுகளை வைத்து 3 தடவை தாக்கினேன். ரகுநாத் நாயக் என்கிறவன் அந்த கொலை நடந்தபோது அந்த பிர்லா மாளிகையில் தோட்டக்காரனாக இருக்கிறவன். அவன் இதை பார்க்குறான், காந்தி வராரு, அன்னைக்கு இந்த பட்டேல் தான் போகிறாரு, பட்டேலும் காந்தியும் பேசிக்கிட்டு இருக்காங்க, ரொம்ப நேரம் ஆகிப்போச்சு, பிரார்த்தனை மண்டபத்துக்கு போகணும், அந்த அவருடைய மகளும் பேத்தியும் பிரார்த்தனைக்கு நேரம் ஆயிடுச்சு என்று சொல்லும்போது கூட வந்திருக்கிற ஒரு பட்டேல் ஆகிட்டே என்று பேசிக்கிட்டு இருக்காங்க, ரொம்ப நேரம் ஆகிப்போச்சுங்கும் போது வழக்கமாக அப்படி இருக்காது. அப்போ தான் திரும்பவும் இல்லை இல்லை அரை மணி நேரத்துக்கு மேலே ஆகிப்போச்சு அப்படின்னு சொல்லும்போது தான் காந்தியாரே டக்குன்னு எழுந்துருச்சு, அப்படியா, சரி சரி, இதுக்கு மேலே நம்ம லேட்டாக போகக்கூடாது, வருகைக்காக அங்கே நிறைய பேர் காத்திருப்பாங்க என்று சொல்லி காந்தியார் வருகிறார். காந்தியார் வருகிற போது வழக்கமாக அவர் தங்கி இருக்கிற இடத்திலிருந்து பிரார்த்தனை மண்டபத்திற்கு செல்லுகிற பாதை நீட்டாக போகிற அந்த பாதையை கூட விட்டுட்டு குறுக்கு வழியில் போகிறார். ஏன்னா தாமதமாகி போச்சு, இன்னும் தாமதமாக போகக்கூடாது என்பதற்காக குறுக்கு வழியில் வேக வேகமாக அந்த பாதையில் நடந்து போகிறார். அப்போ தான் நல்ல வாய்ப்பாக அவனுக்கு நல்ல வாய்ப்பாக நாதராம் கோட்ஸே அந்த இடத்துல தான் அவன் காத்துக்கிட்டு இருக்கான் துப்பாக்கியோட. இவன் போகும்போது காந்தி போகிற போது அவர் வணக்கம் செலுத்துகிறார். அவரும் வணக்கம் சொன்ன அதே நேரத்திலே தான் அந்த பிஸ்டலிலே இருந்த துப்பாக்கியாலே சுடுறாரு. சுட்ட உடனே சரிந்து கீழே விழுவதை பார்த்து பதறி போய் அந்த புல் வெட்டி கொண்டிருந்த அந்த சார்ஜன்ட் பக்கத்திலே, ஒரு போலீஸ்காரர் சாதாரணமாக நிறைய பேர் இருக்க மாட்டாங்க, ஒரு ஆள் இருந்திருக்கிறாரு, அவர் ஓடி வந்து தடுக்கிறாங்க. அந்த நேரத்திலே தான் சர்தார் குர்பான் சிங் என்கிற அவர் ஒரு காவல்துறை சார்ந்தவர், அவரும் தடுக்கிறார். எல்லாம் முடிந்து கீழே விழுந்து விட்டது. இவன் அடிக்கிறான், அந்த தோட்டக்காரன் அடிக்கிறான். கும்பல் இருக்கிறவன் பூரா ஓடி வந்து அவனை கொலைவெறியோடு தாக்குவதற்கு நாதராம் கோட்ஸேவை தாக்க வந்த நேரத்தில் கூட துணிச்சலா அப்போ அவன் என்ன சொல்கிறா, என்னுடைய நோக்கம் நிறைவேறி விட்டது, காந்தியை கொல்லணும்னு நினச்சேன், நான் கொண்டுட்டேன், என்ன நீ எவ்வளோ கொலை பண்ணாலும் அதை பற்றி கவலைப்பட மாட்டேன், என்னை கோர்ட்டில் கொண்டு போய் நிறுத்துறீங்களா நிறுத்துங்க, கொலைகாரன்னு சொல்கிறீங்களா சொல்லுங்க, என்னுடைய உயிரை பற்றி கவலை இல்லை, இப்போவே என்ன சுட்டு கொண்டாலும் எனக்கு அதை பற்றியும் கவலை இல்லை அப்படின்னு சொல்கிறான். அந்த நிலையிலே தான் தொடர்களே அவரை கைது செய்து
காவல் நிலையத்திற்கு அழைத்து செல்லக்கூடிய நிலைமைகள் எல்லாம் ஏற்படுகிறது. அந்த கொலை வழக்கு நடந்தபோது அந்த அவருடைய உடலிலே 1/2 இன்ச் அதே மாதிரி 1/6 இன்ச் போட்டிருக்கான். அந்த அளவிற்கு இருந்த முட்டை வடிவத்தில் இருக்கக்கூடிய 5 காயம் துளைக்கப்பட்ட அந்த உடலை பார்க்கிறாங்க. அப்பொழுது இவன் பயன்படுத்திய துப்பாக்கி இருக்கு பாருங்க, அந்த துப்பாக்கி எண் கூட 60, 68, 24 என்று சொல்லப்படுகிறது. வழக்கு விசாரணை செங்கோட்டையில் நடக்கிறது. அது யார் யார் விசாரிக்கிறாங்க போறாங்க அப்படிங்கிற செய்திகள்லாம் இருக்கிறது. அதில் 720 பக்க ஆதாரங்கள் பதிவு செய்யப்படுகிறது. இந்த வழக்குக்கு துணை சேர்க்க 404 ஆவணங்கள் கிடைக்கிறது. 80 தடயப்பொருள் கிடைக்கிறது. இவைகளையெல்லாம் நீதிமன்றத்தில் வைத்து நான் முன்னாடி சொன்ன மாதிரி 160 பக்கத்துடைய கோட்ஸே, நாதராம் கோட்ஸே கொடுத்த குற்றவாளி வாக்குமூலம் பதிவு செய்யப்படுகிறது. 297 பக்க எழுத்துப்பூர்வமான அறிக்கையை நீதிமன்றம் கொடுக்கிறது. இதற்கு பிறகு அவர்களுக்கு மரண தண்டனை விதித்து தீர்ப்பு சொல்லப்படுகிறது. 10/2/1949 204 பக்கங்கள் கொண்ட தீர்ப்பு வழங்கப்படுகிறது. அப்படி வழங்கப்பட்ட பிறகு அரசாங்கமே அப்பீலுக்கு போறதுனா நீங்க போகலாம் என்று சொல்கிறார்கள். அப்படி அப்பீலுக்கு போகிற நேரத்தில் பஞ்சாபுக்கு பகுதியில் அங்கே போய் அந்த நீதிமன்றத்தில் மேல்முறையீடு, கிழக்கு பஞ்சாப் உயர் நீதிமன்றத்தில் நீதிபதி ஹர்ணம் சிங் என்பவர் அவர் தலைமையில் அந்த திரும்பவும் விசாரணை நடக்கிறது. அந்த விசாரணையும் முன்னாடி சொன்ன விசாரணை சரிதா, ஒரு தேச தந்தையை மாறுபட்ட கருத்துக்காக சுட்டு கொள்வது என்பது யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. இது சட்டத்தை மீறியது என்பதை விட சமூக அறத்தை கூட மீறிய செயல். எனவே அவருக்கு தண்டனை விதிக்கப்பட்டது சரிதான் என்கிற தீர்ப்பையும் அவர்கள் கொடுக்கிறார்கள். இது ஒரு புறம் எல்லாம் முடிஞ்சு போச்சு. இப்போ நம்ம கவலை என்னன்னு கேட்டிங்கன்னா, இதற்கு பிறகு தோழர்களே, இந்த கொலை வழக்குக்கு பிறகு நம்முடைய கருஞ்சட்டை படை, கருஞ்சட்டை படைன்னு ஒரு படையே இல்லை, தொண்டை ரெடி பண்ண வச்சிருக்கிற மாதிரி அப்போ உருவாக்கினாங்க. அப்படி உருவாக்கிய நேரத்தில் அரசாங்கம் யாரை கைது செய்யணுமோ கைது செய்யலை. யாரை கைது செய்யக்கூடாத, நம்ம அமைதி வழியில் போறவங்க, பெரியார் இயக்கம், திராவிடர் இயக்கம், இன்னும் சொல்ல போனால் திராவிடர் இயக்கம் எந்த இடத்துலையும் போய் எவனையும் அழிச்சதில்லை, கலவரத்தில் நம்ம ஈடுபட்டதில்லை. இந்த கொள்கையை பேசுவதற்கு கருஞ்சட்டை படை ஒன்று தேவை என்று திராவிடர் கழகம் முடிவெடுத்த நேரத்தில் உங்களுக்கெல்லாம் கூட தெரியும், அண்ணா அது வேண்டான்னு தனிப்பட்ட முறையில் மாறுபட்ட கருத்து இருந்தாலும் கூட இயக்கம் எடுத்த முடிவுக்கு கட்டுப்படணும் அப்படிங்கிறதுக்காக அண்ணா அவர்கள் என்விஎன் எப்படி உயரமாக இருப்பார், அண்ணா எப்படி குள்ளமாக இருப்பார், அவர் போட்டிருந்த கருப்பு சட்டையை இவர் வாங்கி மாட்டிக்கிட்டு இந்த பாதிரியார் போகிற மாதிரி இருக்கும். ஏன்னா கட்சி கட்டுப்பாட்டை காப்பதிலே அண்ணா கவனமாக இருந்தார் என்று பார்க்கிறோம். அந்த கருஞ்சட்டை படை என்பது ஏதோ இது ஒரு தீவிரமான அமைப்பு என்று பார்ப்பனர்கள் செய்த சூழ்ச்சியாலே, சதியாலே, பிரச்சாரத்தாலே நாடு முழுக்க திராவிடர் கழக அலுவலகங்கள் சோதனை செய்யப்படுகிறது. பறிமுதல் என்ன, மினிட் புத்தகத்தை பறிமுதல் பண்ணி எடுத்துட்டு போறான். அந்த ஊர் கிளைக்கழக தலைவர், திராவிடர் கழக கிளைக்கழக தலைவர், அவரை கைது செய்து அழைச்சிட்டு போய் அவர் மேல வழக்கு போடுறான். இது ஒரு பக்கம் இப்படிப்பட்ட அடக்குமுறை. அதை விட மிக கொடுமை தோழர்களே, காந்தியார் சாந்தி அடையன்னு ஒரு புத்தகம், ஒரு கட்டுரை எழுதுறார். யாரு, நம்முடைய ஏவிபி ஆசை தம்பி அவர்கள். அவர் எழுதிய அதுல, அந்த புத்தகத்துல 12 பக்கம் கொண்ட புத்தகத்திலே முக்கியமான தகவல் நம்முடைய பார்வையில என்னன்னு கேட்டா, பல பேர் இன்னும் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க, பாம்பையும் பாப்பானையும் கண்டா பாம்பை விட்டுணும், பாப்பானை தான் அடிக்கணும் பெரியார் சொன்னாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அது பெரியார் சொன்னது அல்ல என்று ஆசிரியர் பல நேரங்களில் ஆதாரபூர்வமாக சொல்லியிருக்கிறார். அந்த கருத்தை ஆசை தம்பியும் பதிவு செய்கிற போது ஃபெவர்லி நிக்கோலஸ் என்கிற ஒரு வெள்ளைக்காரன் இந்தியாவுக்கு வரான், தமிழ்நாட்டுக்கு வரான். தமிழ்நாட்டிற்கு வந்து கன்னியாகுமரியிலிருந்து எல்லா ஊருக்கும் போய் சுத்தி பார்க்கிறான், 1 ஆண்டு பயணம் செய்கிறான், எல்லா மக்களையும் சந்திக்கிறான். சந்தித்த பிறகு அவன் எழுதிய சரித்திர குறிப்பு, பயண குறிப்பில் நான் பல இடங்களிலே பார்த்தேன், இந்த சாதி அமைப்பு இருக்குது, தீண்டாமை கொடுமை இருக்குது, மனுஷனை மனுஷனாகவே நடத்தலை, மிருகங்களை விட கொடுமையாக நடத்துகிறான், அதை விட அந்த ஒடுக்கப்பட்டவனை கொல்லே புள்ள உயிரோடு சித்திரவதை பண்ணுறான்,
பெண்களை இவ்வளவு கேவலப்படுத்துறான், அறிவு கொடுக்கல, இந்த செய்திகளை எல்லாம் சொல்லிவிட்டு இவ்வளவுக்கும் காரணமாக இருக்கிற இந்த நாட்டு பார்ப்பனியம் இருக்கிறதே அது கொடுமையானது. எனவேதான் பாம்பையும் பாப்பானையும் பார்த்தா பாம்பை கூட விட்டுருங்க, பாப்பானை அடிச்சு கொள்ளுங்க என்கிற தத்துவத்தை அவர் சொன்னார்னு ஆசை தம்பி அந்த புத்தகத்தில் வெர்டிக்ட் ஆஃப் இந்தியா என்கிற புத்தகத்தில் இருந்து செய்தியையும் போடுறாரு. பாப்பானுக்கு இங்கே இருக்கிற பாப்பானுக்கு சொல்லணுமா கோபம் எப்படி வந்திருக்குன்னு தெரியாதா? இந்த இந்த 12 பக்க புத்தகம் எவ்வளவு பெருசா இருக்க போகுது, எரிமலை பதிப்பகம்னு துறையூர்ல போட்டாங்க. அந்த புத்தகத்தை உடனே அரசு தடை செய்கிறது, காங்கிரஸ் அரசு. கொலை பண்ணவனை விட்டான், அன்னைக்கு விட்டா இன்னைக்கு விட்டான், ஆனா நாம் மகளிர் பொறுப்புணர்ச்சியோடு இருந்த நம்மை தடை செய்து கைது செய்து யார, நம்முடைய ஏவிபி ஆசை தம்பி அவர்களை, அந்த புத்தகத்தை வெளியிட்ட கலியபெருமாள் அவர்களை, இதை ஆதரித்து அந்த நூல் அறிமுகம் பண்ண விடுதலையில் உண்மையில் எழுதுறோம் பாருங்க, அதே மாதிரி எழுதிய அழியற்றுமே திராவிடம் அங்கே ஒரு நூல் ஆசிரியர் தங்கவேலு, இந்த மூணு பேரையும் கைது பண்ணி விலங்கு மாட்டி அழைச்சிக்கிட்டு போய், விலங்கு மாட்டி அழைச்சிட்டு போகிறது மட்டும் அல்ல, அங்கே சிறைச்சாலையில் முசிறியில் இருக்கக்கூடிய கிளை சிறைச்சாலையில் புத்தகம் வந்த அடுத்த நாளே கைது பண்ணி கொண்டு போய் வைக்கிறான். அச்சாச்சி. அப்போ அண்ணா சொல்கிறாரு, அவர் அறிஞர் அண்ணா அவர்கள் ஆசை தம்பி சாதாரணமான ஆள் இல்லை, அவரே தனியரசுன்னு பத்திரிகை நடத்தக்கூடிய ஒரு பத்திரிகை ஆசிரியர், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமை செயற்குழு உறுப்பினர், அப்புறம் தான் எம்பி ஆனார், மற்ற பொறுப்புகளாக வந்தார். அப்படிப்பட்ட ஒருவர் எழுதிய புத்தகத்தை நீங்கள் வந்து தடை செய்வதோ அவர்களை கைது செய்வதோ கூடாது, அஹிம்சா ஆட்சியின் அழகினை பாரீர் என்று திராவிட நாடு பத்திரிகையில் எழுதுகிறார். இருந்தாலும் கூட அதுக்கு அடுத்த நாளே தலைமை எப்படி அண்ணா பெரியார்லாம் எப்படி நடந்திருக்காங்க பாருங்க, அதற்கு அடுத்த நாளே எந்தியன் அவர்களை, சென்னையிலிருந்து என் வி நடராஜன் அவர்களை அவர் அமைப்பு செயலாளர், அவரை அனுப்பி முசிறிக்கு போய் சிறைச்சாலையில் இந்த தோழர்களை பார்த்து விட்டு அடுத்த நாளே விருதுநகருக்கு போய் விருதுநகரில் ஒரு செயற்குழு கூட்டத்தை கூட்டி அந்த செயற்குழு கூட்டத்தில் இந்த வழக்கை நாம் நடத்துவது என்று முடிவெடுத்து, வழக்கை நடத்துவது என்று முடிவெடுத்தது மட்டுமல்ல வழக்குக்கு நிதி திரட்ட வேண்டும், பொதுமக்கள் மத்தியே இந்த இயக்கத்திற்கு ஆதரவு இருக்கிறது, இந்த அநியாய செயலுக்கு மக்கள் உதவி செய்கிறார்கள் என்கிற நிலைமை ஏற்பட வேண்டும் என்று சொல்லி அதற்காக நிதி திரட்டுவது என்று சொன்னது மட்டுமல்ல, என்வியின் அப்பதான் சொல்றாரு, என்னை அனுப்பும் போதே அண்ணா 50 ரூபாய் பணம் கொடுத்து அனுப்பினாரு, முதல் நன்கொடை அறிஞர் அண்ணா 50 ரூபாய் என்று போட்டு அந்த நிதி வசூலியை தொடங்குவாங்க. அடுத்தது என்ன செய்யறாங்கன்னு கேட்டீங்கன்னா, அங்கே போட்ட தீர்மானத்தில் தடை செய்யப்பட்ட புத்தகங்களை விற்கக்கூடாது தானே போட்டான். இப்போ திராவிட முன்னேற்ற கழக தலைமை என்ன முடிவு அண்ணா அறிவிக்கிறான்னு சொன்னால், தடை செய்யப்பட்ட புத்தகங்களை விற்பதற்கென்றே ஒரு இயக்கம் நாங்கள் நடத்துகிறோம். இப்போ நீ என்ன பண்ண போற, நீ இதுதானே போட்ட, ஆரியமாயே தடை செஞ்சுருக்கான், அந்த புத்தகத்தை எடுத்துகிட்டு போய் விற்போம். நாடு முழுக்க முடிவு செய்து தமிழ்நாடு முழுக்க திமுக சார்பில் இந்த பிரச்சாரத்தை, தடை செய்யப்பட்ட புத்தகங்களை விற்பனை செய்யக்கூடிய இயக்கத்தை நடத்தி, அப்பொழுதும் போலீஸ்கார நம்ம எவ்வளவு பேர் போனாலும் அதில் கைது பண்ணி கட்சி நிர்வாகிகளை கைது செய்து ரிமாண்ட் பண்ணி சிறைச்சாலைக்கு அனுப்புனாங்க. இன்னொரு கொடுமை இல்லை என்னன்னு கேட்டால், இவரை முசிறி நீதிமன்றத்துக்கு அனுப்புகிறாங்க, முசிறி சிறைச்சாலைக்கு அனுப்ப வச்சிருக்காங்க, அதற்கு அடுத்த நாள் திருச்சி மத்திய சிறைச்சாலைக்கு அனுப்புகிறாங்க. வக்கீல் வழக்கு, திமுக வழக்கு தொடுக்கிறது, விருத்தாசலம் ரெட்டியாருன்னு மறந்துட்டார். இப்பெல்லாம் கொலை வழக்கில் மிகப்பெரிய, நாங்கள் இருந்த காலத்திலேயே விருத்தாசலம் ரெட்டியாருன்னு சொன்னால் இந்த சிவாஜி கணேசன் சினிமாவில் நடிச்சிருப்பார் பாருங்க, அந்த மாதிரி தான் கொலை பண்ணி விட்டு போனால் கூட காப்பாற்றி விட்டுருவார், அவன் சாதாரணமான இருந்தால் கூட கொலைகாரனாக்கி தண்டனை வாங்கி கொடுத்துருவாருப்பாங்க. அவ்வளவு பெரிய கெட்டிக்காரரை திராவிட முன்னேற்ற கழகம் தேடி பிடித்து இந்த வழக்கை நீங்கள் நடத்துங்கள்னு சொல்கிறாங்க. இவர் வழக்கு ஆடுறார், வழக்காடும் போது நீதிபதி ஜாமீனில் விடுதலை கொடுக்குறாரு. யார், இந்த மூணு தோழர்களை விடுதலை செய்யுங்கன்னு சொல்கிறாங்க. மூணு தோழர்களை விடுதலை செய்யுங்கன்னு சொல்லி நீதிபதி தீர்ப்பு சொன்ன பிறகு அதில் இன்னொரு நடைமுறை சிக்கல் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த ஆணையில் அந்த படிவத்தில் டெப்டி கலெக்டர் கையெழுத்து போடணும். டெப்டி கலெக்டர் என்ன பண்ணிட்டான், முசிறியில் இருக்கிற ஆளை திருச்சிக்கு அனுப்பிச்சிட்டான், வெளியூருக்கு அனுப்பிச்சிட்டாங்க, இவரை தேடி கண்டுபிடிக்க முடியல. இதில் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ரெண்டு நாள் வந்து போச்சு,
திங்கக்கிழமை தான் வெளியில் வர முடியக்கூடிய சூழல் வந்திருக்கிறது. இந்த நாளை பயன்படுத்தி அருமை தோழர்களே, சிறைச்சாலையில் இந்த மூணு தோழர்களையும் மொட்டை அடித்தாங்க. அதுதான் கொடுமையானது. மொட்டை அடித்ததை கண்டு வெளியில் செய்தி போகிறது. என்னடா ஒரு புத்தகம் எழுதுனதுக்காக மொட்டை அடிக்கிறானேன்னு சொல்லி இதையும் கண்டித்து கூட்டம் நடக்கிறது. இப்படிப்பட்ட நிலைமையில் என்ன நடக்கிறது என்று சொன்னால், அந்த நிதி யார் கொடுப்பது என்பது அதெல்லாம் இருக்கட்டும். கலைஞர் எப்போவுமே அவர் தீவிரமாக சிந்திக்கிற ஒரு புரட்சிக்காரர். அப்போ அவர் எழுதுகிறார், அவர் பத்திரிக்கையில் முரசொலியில், சிறைச்சாலை சிறைக்கும் வேலையா செய்வது. எவ்வளோ ஒரு அழகாக சொல்லிருக்காரு பாருங்க, சிறைச்சாலை சிறைக்கும் வேலையா செய்வது என்று சொல்லி அவர் கேள்வி கேட்டு முரசொலியில் அவர் எழுதினாரு. மக்கள் எழுச்சி ஏற்பட்டது. பிறகு வெளியிலே வந்தாங்க. அது மட்டுமல்ல, அன்னைக்கு இருந்த அரசாங்கம் நாங்கள் அப்படிலாம் மொட்டையே அடிக்கல அப்படின்னு சொன்னால், நல்ல வாய்ப்பாக திராவிட நாடு பத்திரிகையில் முகப்பு படத்திலேயே அட்டையிலேயே இந்த மூணு பேர் படத்தையும் போட்டு இந்த மாதிரி அரசாங்கம் எப்படி ஜனநாயக விரோதமாக ஒரு சிறை கைதிகளை, நம்முடைய கட்சி தோழர்களை, பொது பிரச்சனைக்காக போராடியவர்களை இப்படி நடத்தியிருக்கிறது என்பதை கண்டித்து அந்த செய்தி வந்த பிறகு ஆசை தம்பி வெளியில் வந்து சொன்னார், மொட்டை அடித்தது மட்டுமல்ல, நான் கைதே செய்யலைன்னு கூட போலீஸு மறுக்கும். அந்த அமைச்சர் அதுக்கு சாட்சி சொல்லுவார், இருந்தாலும் ஆதாரங்கள் இருக்கிறது என்று சொன்னார். அருமை நண்பர்களே, இப்போ நிறைவாக இந்த செய்தியை பார்க்கிற போது, ஒரு மிகப்பெரிய தலைவராக இருந்த காந்தி, நான் தொடக்கத்திலே சொன்ன மாதிரி பல பிரச்சனைகளை நமக்கு கருத்து வேறுபாடு என்பது இருந்திருக்கலாம், ஆனாலும் கூட அவர் ஒரு கருத்தை சொன்னார் என்பதற்காக அந்த கருத்தை சொன்னவரை அழிப்பது, இதுதான் பகவத்கீதை காலத்திலிருந்து அந்த குருட்சேத்திர யுத்தத்திலே கூட அதை தான் சொல்லுவான். அந்த கண்ணன் என்ன சொல்றதா சொல்லியிருப்பான், எதிரிகளை பார்த்து உன் சொந்தக்காரங்களாம் எதிரடிக்கிறானேன்னு பார்க்காத, அப்படி பார்க்கக்கூடாது. எதிரின்னு வந்துட்டான்ல, எதிரிதான். அப்போ என்ன செய்யணும், அவனை கொலை செய்யி. நீ கொலை செய்யும் போது அவன் உடலைத்தான் நீ அழிக்கிற, உயிரை அழிக்கல. ஆன்மா அழியாது, நிரந்தரமாக இருக்கும். அதனால் கவலைப்படாத கொள்றாங்கிறான், கீதையில் இருக்கிறது. அதைத்தான் கோட்சே சொன்னான். அதை சொன்னவனுக்கு அரசாங்கம் சரியான நடவடிக்கை எடுத்து தடுத்து நிறுத்தியிருக்கிறான், செய்யலை. செஞ்சவன் இன்னைக்கு ஆட்சி பீடத்திற்கு வந்து நீதிமன்ற நாடாளுமன்றத்திலே படத்தை வச்சு இன்றைக்கும் கொலையை நியாயப்படுத்தி பேசக்கூடிய இடத்துல அவர்கள் இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட நிலைமையிலே தான் தொடர்களே, உமாபதி சொன்ன மாதிரி இந்த கொலை முயற்சி வழக்கு இருக்கிறதே, இது பார்ப்பன சூழ்ச்சியாலே பார்ப்பன சதியாலே வந்தது என்கிற செய்தியை வீதிக்கு வீதி மக்களை சந்தித்து சொல்லி இவர்கள் உண்மை உருவத்தை தோதுரித்து காட்ட வேண்டும். அதுதான் இன்றைக்கு நம் இருக்கக்கூடிய நம்முடைய முக்கியமான பணி. இதன் மூலமாகத்தான் மதச்சார்பின்மை, அதே மாதிரி சோசியலிச கருத்துக்கள், இப்பொழுது பிஜேபி அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய பல்வேறு மக்கள் விரோத நம்முடைய அடிப்படை கொள்கைக்கு எதிரான அத்தனை திட்டங்களையும் தவிடுபடி ஆக்க காந்தியை நாம் கையில் எடுப்போம். இந்த வரலாற்று சம்பவங்களை மக்களுக்கு நினைவுபடுத்துவோம். அதற்கு நல்ல வாய்ப்பை அளித்த நம்முடைய அமைப்பை சார்ந்த நிர்வாகிகளுக்கு நன்றியை கூறி அமைகிறேன். வணக்கம். நமது யூடியூப் தளத்தில் உள்ள வீடியோக்கள் அனைத்தும் கிரியேட்டிவ் காமன் என்கிற விதிப்படி பதிவேற்றம் செய்யப்பட்டவை. இதை நீங்கள் தரவிறக்கம் செய்து உங்கள் தேவைக்கு பயன்படுத்திக் கொள்ளலாம். அதற்கு காப்புரிமை அதாவது காப்பிரைட் தேவையில்லை. பாருங்கள், பகிருங்கள், பகுத்தறிவு ஒளியை பரவ செய்யுங்கள். நன்றி.